லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் ராகவா லாரன்ஸ் வடிவேலு நடிப்பில் சந்திரமுகி 2 வருகிற 28 முதல் திரையரங்குகளில் எல்லாமே இருக்கு நல்லாவே இருக்கு இப்பொழுது தாம்பரத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் நிறைய இடத்துல நோட் பண்ணிருக்கிறோம் நீங்க எங்கேயுமே எஸ்பிபி சார் பத்தி பேசாம இருந்ததே கிடையாது இப்போ ஜெயிலர் வந்தப்போ கூட எல்லாரும் ஃபீல் பண்ண விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரஜினி சார் ஃபிலிம் அவருடைய ஓப்பனிங் சாங் அவருடைய வாய்ஸ் இல்லாம வருது நாங்க எல்லாருமே மிஸ் பண்றோம் உங்களுடைய லவ் ஃபார் எஸ்பிபி சார்னு ஒன்று இருக்கும்ல அவர் வந்து எல்லா லாங்குவேஜ்லயும் தன்னை வந்து அவங்களுடைய ஃபேமிலி மெம்பரா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டது தான் கிரேட் ஒரு ஃபீல் எல்லாருக்கும் ஒரு சிங்கராக அவர் நமக்குள்ளே இல்லை ஒரு ஃபேமிலி மெம்பராக இருந்தார் அவருடைய டாக் ஷோஸாக இருக்கட்டும் மியூசிக் ரிலேட்டட் ஷோஸாக இருக்கட்டும் அவருடைய சிங்கிங்கில் நம்ம கனெக்டிவிட்டி அந்த லவ் சாங்காக இருக்கட்டும் நீங்கள் காலேஜில் போகும்போது அவர் பாடின பாட்டு பொத்தி வச்சு அப்படின்னு அப்படின்னா உங்கள் காலேஜ் டேஸு உங்கள் அப்பா காலேஜ் டேஸில் அந்த சாங்கு என்னென்ன ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கோ அது வந்து தானாக மாறணும் வாய்ஸ் தானே ஸோ அந்த டைமில் அந்த ஃபீல் இருக்கும் அது நான் நம்ம எனக்காக எஸ்பிபி பாடிருக்கார் அப்படின்ற ஃபீல் வந்துடும் ஒவ்வொரு லைஃப்பில் ஒவ்வொருத்தரும் ஹீரோ தான் காலேஜ் டேஸில் அவரே ஹீரோ அப்பா ஆன பிறகு பையனுக்கு ஹீரோ இது பல ஷேடு மாறினே இருக்கும் இதில் வந்து லைஃப் டைம் ட்ராவல்ன்றது ஒரு சிங்கருக்கு தான் முடியும் அதுலேயும் இந்த மாதிரி லவ்வபுல் சிங்கர் ஒரு எந்த ஜோனர் இருந்தாலும் அது சோகமாக இருக்கட்டும் பெப்பி சாங்காக இருக்கட்டும் ஃபோக் சாங்காக இருக்கட்டும் ராக் ஸ்டா ஸ்டைல் மெலடியாக இருக்கட்டும் எது இருந்தாலும் நமக்கு கனெக்ட் பண்ணுற அளவுக்கு அவரை மெய் மறந்து நமக்கு லிங்க் ஆகிடுவார் அந்த மாதிரி நம்ம கூட பழகின ஒரு 1 மினிட் கூட மறக்க முடியாது சச் எ கிரேட் கேரக்டர்ஸ் அந்த மாதிரி அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்கணும் எவ்வளவு ஹைட்ஸுக்கு போனாலும் டவுன் டு எர்த்தா அவங்க பிஹேவியர் தௌசண்ட்ஸ் ஆஃப் சாங்ஸ் பாடி ஒரு நானே நியூ கம்மர் நான் ஒரு ஜூனியர் அவருக்கு என்னை வந்து அவர் ஈக்குவலாக தான் பார்த்துருக்கார் என் தம்பி மனம் அப்படின்னு சொல்லி அது எவ்வளவு பெரிய புஷ் எனக்கு இன்றைக்கும் நம்ம மனசில் அவரை பற்றி பெருமையாக நினச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவருடைய தன்னடக்கம் அவருடைய கிரேட்னஸ் என்றைக்குமே என்கிட்ட காட்டலை நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது இன்னும் உயர்ந்து பார்க்குறோம் நம்ம அவருடைய பிஹேவியர் பார்த்து ஸோ அது வந்து நமக்கு கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நம்ம கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போகணும் நீ ஒரு பாட்டுக்கு மேனேஜர் வச்சுட்டு அந்த மேனேஜர் இப்போ சரியாக ஃபோன் எடுக்காமல் யூஆர் த லூசர் ஒரு ஒரு சிங்கருக்கு வந்து ஒரு யாராக இருந்தாலும் ஒரு மேனேஜர் வந்து கரெக்டான மேனேஜர் இல்லைன்னா யூ வில் லூஸ் குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸோ எனக்கு இந்த வரைக்கும் மேனேஜர் இல்லை நான் பயந்துட்டேன் இதெல்லாம் பார்த்து ஸோ நானே கிளீனர் நானே ஓனர் எந்த ஃபோனும் நானே எடுப்பேன் ஒரு 10,000 ரூபா கம்மியாக நானே பேசிடுவேன் ஓகே சார் நோ ப்ராப்ளம் அந்த சான்ஸுடைய வேல்யூ எனக்கு தெரியும் என்ன நமக்கு ஒன்றும் வரல என்ன மேனேஜர் அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறத விட யூ ஆர் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் லைஃப் அப்படின்றது தான் நம்பினவன் நான் ஸோ நிறைய விஷயங்கள் அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்கிட்டோம் யங்கர் ஜெனரேஷனுக்கு அவர் எப்படி எல்லா ஷோஸில் நல்ல டிப்ஸ் கொடுத்துருக்காரு டெடிக்கேஷன் தான் நான் மெயினாக சொல்ல வந்தது ஒவ்வொரு பாட்டு அவர் எவ்வளவு ரசித்து பாடியிருப்பார் எவ்வளவு ரசித்து பாடிருந்தால் உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும் உடனே அப்படின்றது சிந்திக்கணும் நம்ம அதுக்கு வந்து எஸ்பிபி சாருக்கு எஸ்பிபி சார் தான் நிகரும் லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் ராகவா லாரன்ஸ் வடிவேலு நடிப்பில் சந்திரமுகி 2 வருகிற 28 முதல் திரையரங்குகளில் எல்லாமே இருக்கு நல்லாவே இருக்கு இப்பொழுது தாம்பரத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ஜெயிலர் வந்து வசூலில் வந்து 600 கோடி வசூல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பேசப்பட்ட நேரத்தில் லியோ வந்து அப்டேட்டிங் இன்னைக்கு வந்து ஜெயிலர் படத்தில் கூட எல்லா பெரிய ஸ்டார்ஸுமே வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தாங்க பெரிய ஒரு விஷயத்தை வந்து சென்சார் போர்டு வந்து ப்ளே பண்ணல ஒருவேளை அது விஜய் படம் அப்படின்னு வரும்போது ஜெயிலர் படத்தில் பாதி காட்சி புகை மூட்டமாக தான் இருந்தது அதில் இவருக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கேட்குறது வந்து ஒரு பெரிய ஒரு அண்டர் பிளே நடக்குது அப்படிங்கிறத வந்து நாம் வந்து புரிஞ்சுக்க முடியும் காரணம் என்னென்னா விஜயோடைய